உற்பத்தி குறைந்த காரணத்தினால் கையிருப்பு இல்ல. 6.2 கேக்வாட் இருக்கு, 2 சம்திங் தான் இருக்கு, அதனாலயும் அதுவும் ஒரு குறைன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணும் தவற சொல்லல. ஆகவே இது ஏற்கனவே இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த 55 சிறப்பு கவனயர்ப்பு தீர்ப்பாட்டு சிறப்பு கவனயர்ப்பு தீர்மானமாக கடந்த 18 தான் எடுத்துக்கிட்டோம். நம்முடைய மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரே கூட்டத்தொடர்ல 2 ஒரே பிரச்சனையை எடுப்பதில்லை. இருந்தாலும் மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு நம்முடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய ஒரு நாள் சராசரி மின் நுகர்வு என்பது கடந்த 18/4/2022 அன்று 317 மில்லியன் யூனிட்டாக இருந்த மின் நுகர்வு 19/4/2022 அன்று 343 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்தது. அதுவே 20/4/2022 அன்று 347 மில்லியன் யூனிட்டாகவும் 21/4/2022 அதாவது நேற்று 363 மில்லியன் யூனிட்டாகவும் மின் நுகர்வு உயர்ந்தன. இந்த உயர்ந்து வருகின்ற குறிப்பாக தேவைக்கேற்ப உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மின்வாரியத்திற்கு வழங்கினார்கள். வரக்கூடிய கோடை காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தேவையான அளவிற்கு நாம் அந்த மின்சாரத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான மின்சாரத்திற்கான அளவை கணக்கிட்டு ஏறத்தாழ 3000 மெகாவாட் அளவிற்கு குறுகிய கால ஒப்பந்தத்தின் மூலமாக பல்வேறு நிறுவனங்களிலிருந்து தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கு, அதுவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மின்சாரங்கள் இப்பொழுது பெறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கடந்த 2 முன்பாக ஒரே நாளில் குறிப்பாக திடீரென 796 மெகாவாட் அளவிற்கு தடை ஏற்பட்டது. அந்த தடை ஏற்பட்ட சில மணி நேரங்களில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று வாரியத்திற்கு உத்தரவுகளை வழங்கினார்கள். இரவு பொழுதாக இருந்தாலும் அந்த இரவிலும் நடுநேரத்திலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த மின் விநியோகம் சரி செய்யப்பட்டதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து பல்வேறு உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். அந்த நடு இரவிலும் கூட தனியார் நிறுவனங்களிலிருந்து கூடுதலான மின்சாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளையும் எடுத்து, அதேபோல நம்முடைய சொந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளையும் எடுத்து நகர பகுதிகளில் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு உள்ளாக ஏற்பட்ட, குறிப்பாக மத்திய தொகுப்பிலிருந்து ஏற்பட்ட அந்த மின்னழுத்தத்தின் காரணமாக, அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட நிலையை கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டன. குறிப்பாக நம்முடைய உற்பத்தி என்பது கடந்த 2020-21 நம்முடைய தமிழ்நாடு அனல் மின்னலங்களுடைய மொத்த உற்பத்தி என்பது 15,553 மில்லியன் யூனிட்டாக இருந்தன. 2020-21 இந்த நிலை இருந்த பொழுது கடந்த ஆண்டு குறிப்பாக இப்பொழுது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2021-22 அது 20,391 மில்லியன் யூனிட்டாக, குறிப்பாக 31 விழுக்காடு நம்முடைய சொந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டு 4,837 மில்லியன் யூனிட் நம்முடைய சொந்த உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. நிலக்கரி பற்றாக்குறை இருந்த பொழுதும் கூட, இறக்குமதி நிலக்கரியினுடைய விலைகள் கடுமையாக உயர்ந்த பொழுதும் கூட, இந்த கடந்த ஓராண்டில் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஓராண்டில் 1 டன் கூட நிலக்கரி இறக்குமதி என்பது செய்யப்படவில்லை. நம்முடைய உள்நாட்டு நிலக்கரிகளை கொண்டே இந்த உற்பத்திகள் 31 விழுக்காடு அளவிற்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல புனர்மல் நிலங்களுடைய உற்பத்தி திறன் ஒன்றிய அரசினுடைய அந்த நிர்ணயத்தை விட கூடுதலாக உற்பத்திகள் செய்யப்பட்டு நம்முடைய நிலைமையை சமாளிக்கக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்தார்கள். குறிப்பாக நமக்கு தேவையான நிலக்கரி 1 நாளைக்கு 72,000 டன் என்ற நிலையில் இருந்த பொழுதும் கூட 1 நாளைக்கு 48,000 முதல் 50,000 டன் நிலக்கரிகளை வழங்கி வந்த ஒன்றிய அரசு கடந்த 18/4/2022 அன்று 30,317 டன்,
19/4/2022 அன்று 37,785 டன், 20/4/2022 அன்று 20,757 டன், 21/4/2022 46,000 டன் என இப்படி குறைவான நிலக்கரிகளே வழங்கக்கூடிய சூழல் இருந்து வருகின்றன. இந்த நிலக்கரி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த பொழுதும் கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கு தேவையான நிலக்கரிகளை இறக்குமதி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான நிலக்கரியினுடைய தேவைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 480,000 டன் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன. இந்த ஒப்பந்த புள்ளியில் 4 நிறுவனங்கள் பங்கு பெற்றன. $137 என்ற நிலையில் அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி 5% சேர்த்து ஏறத்தாழ $143 என்ற நிலையில் அது இறுதி செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் அந்த இறக்குமதி நிலக்கரி பெருகுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த 2 தினங்களாக ஏற்பட்ட இந்த மின் பற்றாக்குறை என்பது 796 மெகாவாட் அந்த மின்சாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய தொகுப்பு வரை இப்பொழுது வரை இந்த நிமிடம் வரை நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் கூட அந்த தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்காத சூழலிலும் கூட நம்முடைய உற்பத்தி அல்லது தனியாரனுடைய உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நகரப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவும் அதே போல ஊரக பகுதியில் அதனை தொடர்ந்தும் சரி செய்யக்கூடிய அந்த விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சூழல் ஏற்பட்ட பொழுதும் கூட 30 மணி நேரத்தை ஒட்டி அந்த மின் விநியோகம் தடைப்பட்ட பகுதிகள் என்பது வெறும் 41 இடங்களில் மட்டுமே இது போன்ற சூழல் இருந்தன. அந்த அளவிற்கு இரவு பகல் பாராமல் போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வாரியம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன. இதே போன்ற நிலைகள் ஏதோ கடந்த ஆட்சியில் நடைபெறாததைப் போல இப்பொழுதுதான் இது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை போல இங்கே ஒரு தோற்றத்தை உருவாக்கி பேசுகிறார்கள். அதாவது பொதுமக்களிடையே பேசக்கூடிய கருத்துக்களுக்கு எழுப்பப்பட்ட அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சத்தம் போடுவது நியாயம் இல்ல. 2016 இதே போல சூழல் 5 முறைகள் நடைபெற்றிருக்கின்றன. 2017 13 முறை, 2018 16 முறை, 2019 9 முறை, 2020 8 முறை, 2021 17 முறை, இப்படி தொடர்ச்சியா பார்த்தா 68 முறை கடந்த காலங்களில் இது போன்ற சூழல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் இந்த ஒரு முறைதான், அதுவும் மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் திடீரென தடை ஏற்பட்டதால் ஏற்பட்ட நிலை, அதையும் சமாளிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகளை எடுத்து இந்த சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து உத்தரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். நிலக்கரி இறக்குமதிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா இன்னும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும், அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், குறிப்பா குஜராத்தா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மக்களுக்கு மின்தடை என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு நிலக்கரி பற்றாக்குறையினால் இந்த மின்தடை என்று அறிவிப்புகளை வெளியிட்டு அங்கே மின் விநியோகத்திலே தடை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல தொழிற்சாலைகளுக்கு மின் உற்பத்தி போதுமானதாக இல்லை, நிலக்கரி பற்றாக்குறை என்ற காரணத்தை காட்டி மின்தடையை அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் வாரியத்திற்கு வழங்கிய ஆலோசனைகள், உத்தரவுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக எந்த விதமான விநியோகத்தில் எந்த விதமான தடையும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஏற்பட்ட தடை மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காத காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையும் முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அது சரி செய்யப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது நம்முடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று எடுத்து சொன்னார்கள். கடந்த காலங்களில் நான் சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டிற்கு சராசரியாக ஒரு 5 விழுக்காடு அளவிற்கு கூட நம்முடைய உற்பத்திகள் அதிகரிக்கப்படவில்லை. குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய சொந்த உற்பத்தி என்பது போதுமான அளவாக அதிகரிக்கப்படவில்லை. அந்த தொழில்நுட்பத்தினுடைய அதிகரிப்புகளுக்கு ஏற்ப, நம்முடைய மின் நுகர்வோருடைய அதிகரிப்புகளுக்கு ஏற்ப,
அந்த தேவைகளுக்கு ஏற்ப நம்முடைய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது இது போன்ற சூழல் ஏற்பட்டிருக்காது. அதனால தான் முதலமைச்சர்கள் கடந்த கூட்டத்தொடரிலும் சரி, அப்பொழுது இப்பொழுது வரக்கூடிய மாணிக்கரையும் சரி, உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய தேவையை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு மின்மிகை மாநிலமாக இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் தமிழகத்தை மாற்றி காட்டுவார்கள். அதற்கான அத்துணை நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை நான் இப்பொழுது மிக தெளிவாக சொல்கின்றேன். ஏற்கனவே 18ஆம் தேதி சொன்ன கருத்தை ஒட்டியே சொல்லுகின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை நிலக்கரி பற்றாக்குறை இருந்த போதிலும் கூட, இங்கே நமக்கு போதுமான நிலக்கரி இல்லாத சூழலிலும் கூட, தமிழகத்தை பொறுத்தவரை தொழிற்சாலைகளுக்கு மின் தடை என்பது எந்த சூழலிலும் ஏற்படாது, பொதுமக்களுக்கும் மின் தடை என்பது எந்த சூழலிலும் ஏற்படாது. இந்த 2 தினங்கள் ஏற்பட்ட இந்த நிகழ்வு என்பது மத்திய தொகுப்பிலிருந்து ஏற்பட்டதால் ஏற்பட்ட இந்த சூழல், இதையும் சரி செய்வதற்கு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுத்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.